வணக்கம் நேர்களே, இது எதிரொலி நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:30 என்றால் எதிரொலி என்று நம் மனதில் எதிரொலிக்கின்ற நேரம். ஒரு அற்புதமான மாதம் இது. மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு மார்கழி மாதம் திறந்திருக்கிறது. பாதகங்கள் போக்கும் பரம நடிகாட்டும், வேதம் அனைத்திற்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கோதை தமிழ் ஆட்சி புரிகின்ற அழகான மாதம், பனியும் குளிரும் கதகதப்பும் வெப்பமும் எல்லாம் சேர்ந்து நம்முடைய காலை நேரத்து வெண்பொங்கல் மாதிரி சுவையாக இருக்கின்ற மாதம். இந்த மாதத்தில் நம்முடைய பொதிகையிலும் மிகச் சுவையான அம்சங்கள் அரங்கேறுகின்றன என்பதுதான் சிறப்பான ஒரு விஷயம். போன வாரம் பார்த்தீங்கன்னா மூன்று சிறப்பான நிகழ்வுகள். ஒன்று கருப்பு வானவில் என்கின்ற அந்த குறும்பாடல் தொகுப்பின் வெளியீடு, அடுத்தது காயாத ஈரம் என்கின்ற அந்த டெலிஃபில்ம் தொலைக்காட்சி படத்தின் வெளியீடு, அதே போன்று ழகரம் சிறப்பு நிகழ்ச்சியின் பரிசளிப்பு விழா, சினிக்விஸ் மற்றும் எதிரொலி நிகழ்ச்சியின் பரிசளிப்பு விழா. இப்படி நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி கொண்டாட்டமாக களை கட்டியது என்று சொல்லலாம். இந்த நேரத்தில் இன்றைக்கு இந்த எதிரொலி பொதுவாக நூலை அறிமுகம் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன நூல் அப்படின்னா, நம்முடைய ஒரு நேயர், ரொம்ப சுவையாக இருக்குது, ராஜலிங்கம் என்கின்ற நேயர் கரூர் மாவட்டத்திலேருந்து நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையே ஒரு நூலாக பண்ணி, எவ்வளவு உழைப்பு அவரோடது, நம்முடைய புகைப்படங்களையெல்லாம் ஒட்டி அந்த நூலாகவே இதை செய்து, அந்த காலத்திலிருந்து வெளியான ஒளிபரப்பான சீரியல்ஸ் நெடுந்தொடர்களை பற்றியெல்லாம் குறிப்பு எழுதி, இன்னமும் எங்களுக்கு சீரியல்ஸ் நிறைய வேணும், அதற்கு பொதிகை ஏதாவது வழி பண்ணணுங்கிற ஒரு வேண்டுகோளோடு நமக்கு அனுப்பியிருக்கிறார். நம்முடைய நடந்து வந்த பாதையை பற்றிய ஒரு பயணமாக இந்த நூல் இருக்கிறது. நீங்கள் க்ளோஸ்அப்பில் வர பார்க்குறீங்க. ஏ ராஜலிங்கம் கவுண்டம்பட்டி கடவுர் வட்டம் கரூர் மாவட்டத்திலேருந்து எழுதியிருக்கிறார். அந்த நேயரோட அக்கறைக்கும் உழைப்புக்கும் அந்த நேர்த்திக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு வழக்கம் போல தினேஷ், வணக்கம். பா, பசுமை புன்னகையோடு உட்கார்ந்துருக்கீங்க. நன்றி மேடம். படிங்க. முதல் கடிதம் பி மாணிக்கவாசகம் கும்பகோணத்துலேருந்து எழுதியிருக்காரு. குயில் தோப்பு சீசன் 3 நிகழ்ச்சியை குடும்பத்தோடு அமர்ந்து ரசித்தோம். தாஜ்நூர் அவர்கள் புதுமையான எண்ணங்களின் ஊந்துதலோடு புது புது சுற்றுகளை அறிமுகப்படுத்தி எங்களை போன்ற ரசிகர்களை உற்சாகப்படுத்தி மகிழ வைக்கிறார். ஏ சோமசுந்தரம் சேலம்லேருந்து எழுதியிருக்காரு. பொதிகை தொலைக்காட்சியில் 9/12/2017 நடந்த ழகரம் தமிழுக்கு சிகரம் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. நன்றி. கேஎஸ் கோவர்தனன் ஈரோட்டிலேருந்து எழுதியிருக்காரு. 4/12/2017 மேக்னி சபா நிகழ்ச்சியில் பாடகி ஜனனி அவர்களின் பாடல்கள் ஜனரஞ்சகமாக இருந்தது. சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தது போல் இருந்தது என்றால் மிகையாகாது. மாத்தூர்லேருந்து காதர் பிபி இக்பால் எழுதியிருக்காரு. 11/12/2017 அன்று மேக்னி சபாவை அலங்கரித்தவர் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் மகன் சிவ சிதம்பரம் அவர்கள். கர்நாடக சங்கீதம் 1 மணி நேரம் கேட்டே நன்றாக இருந்தது. எஸ் மீனாட்சி சுந்தரம், எஸ் கல்யாண சுந்தரம், டி சபாபதி சுசீலா, எம் ரஞ்சனி கும்பகோணத்திலிருந்து எழுதியிருக்காரு. 10/12/2017 அன்று இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பிய ரங்கோலி என்ற இனிய நிகழ்ச்சியில் மறைந்தும் மனதில் வாழும் நாயகி சுஜாதா நடித்த திரைப்படங்களிலிருந்து நெஞ்சை விட்டு நீங்காத இனிய திரைப்பட பாடல்களை பார்த்து கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம். திருவண்ணாமலையிலிருந்து ராமனு மகன் குப்புராஜ், சத்யபாமா குப்புராஜ், சசிகலா ராஜேந்திரன், விமலா சிவகுமார், தமிழ்ச்செல்வன், ராமபுத்திரன், வேலூர் பிரேமா எழுமலை எழுதியிருக்காரு. ரங்கோலியில் மிக அழகான பழைய பாடல்கள் மனதை தொட்டது. 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை. சுஜாதா நடித்த பட பாடல்கள் ஒவ்வொன்றும் நெஞ்சு நிகழ வைத்தது. அத்துடன் அவரை பற்றிய விரிவுரை அருமை, அபாரம், சூப்பர்.
அதுல நிறைய தகவல்கள் சொன்னாங்க. நீங்க பாத்தீங்களா அந்த நிகழ்ச்சியை? ரங்கோலியில சுஜாதா பிறந்தது இலங்கையில், வளர்ந்தது கேரளத்தில், ஆனால் புகழ் பெற்று வாழ்ந்தது சென்னையில் என்பன போன்ற பல தகவல்களை மிகவும் அழகாக சொன்னார்கள். அவர் பேசுகின்ற தமிழ் எவ்வளவு சிறப்பாக இருக்கும், எவ்வளவு தூரம் அவர் குணச்சித்திரத்தை வெளிப்படுத்தி நடித்தார் என்பதையெல்லாம் பல அற்புதமான தகவல்கள் மூலம் நமக்கு வெளிப்படுத்தினார்கள். ஒன்று முக்கியமாக நம்ம கவனிக்கணும் நேர்களே, இப்போது நாம் வாசித்த எல்லா கடிதங்களுமே நாம் அறிமுகப்படுத்தியிருக்கின்ற புதிய நிகழ்ச்சிகளை பற்றிய கடிதங்கள். எப்படி நம்முடைய பொதிகை தொலைக்காட்சியில் கடந்த 7-8 மாதங்களாக பல புதிய நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன, அவை உங்கள் மனதை கொள்ளையடித்திருக்கின்றன என்பதை பற்றிய கடிதங்கள் தான் நீங்கள் எழுதி அனுப்புகிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. காரணம், இது நமக்கு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தருகிறது. இன்னும் பல புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன, தொடர்ந்து பாருங்கள். பொள்ளாச்சியிலிருந்து செந்தில்குமார் எழுதியிருக்காரு. ஞாயிறு அன்று 7 மணிக்கு ரங்கோலி பகுதியில் நடிகை சுஜாதா அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களுடன் அவரை பற்றி சில தகவல்கள் அறிந்தேன், மிக்க நன்றிகள். ஈரோட்டிலிருந்து எம் சம்பத்குமார் எழுதியிருக்காரு. 10/12/2017 அன்று ஒளிபரப்பிய ரங்கோலி நிகழ்ச்சியில் நடிகை சுஜாதா நடித்த படங்களில் இருந்து ஒளிபரப்பிய பாடல் அனைத்தும் மிகவும் இனிமையாக இருந்தது. குறிப்பாக அவள் ஒரு தொடர்கதை, வா கண்ணாவா, ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது, அடுக்குமல்லி, அந்த மான் காதலி, அன்னைக்கிளி பட பாடல்கள் இனிமையாக இருந்தது. பி ஆஸ்மி நசீமா துலுக்காப்பட்டி நெல்லை மாவட்டத்திலிருந்து எழுதியிருக்கார். 10/12/2017 அன்று 7 மணிக்கு ரங்கோலி பார்த்தேன். அருமை அருமை, சுஜாதா அவர்களின் பாடல்கள் அனைத்தும் சூப்பர். அதிலும் அந்த பாடல் படம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் கீழே எழுத்து வரிகளாக ஓடவிட்டது மிகவும் பிடித்திருந்தது. சென்னை புளியம்பேட்டிலிருந்து வி ராமாராவ் எழுதியிருக்காரு. 3/12/2017 அன்று ரங்கோலி நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் ஒளிப்பதிவு செய்த பாடல்கள் ஒளிபரப்பு செய்யப்பட்டன, நன்றி. சீர்காழி இறை அன்பன் நாகை மாவட்டம் சீர்காழியிலிருந்து எழுதியிருக்கார். 11ஆம் தேதி பாரதியார் நினைவு நாள் நிகழ்ச்சியில் திட்டசேரி முகமது அன்வர் பங்கு பெற்று பேட்டி அளித்த போது தங்களுக்கு தமிழ் ஆற்றலை கண்டு மகிழ்ந்து போனோம். கே.ஆர். உதயகுமார் சென்னையிலிருந்து எழுதியிருக்காரு. மகாகவி பாரதியின் பிறந்த நாளை நமது பொதிகை மட்டுமே நினைவு கூர்ந்து அவரை பற்றிய சிறப்பு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒளிபரப்பி மக்களின் மனதில் அவரது தாக்கத்தை உண்டாக்கி வருகிறது. அதற்காக பொதிகையை எத்தனை பாராட்டினாலும் தகும். ஜனாப் சீர்காழி இறை அன்பனார் நாகை மாவட்டத்திலிருந்து எழுதியிருக்காரு. 11/12/2017 காலை 7:30 அளவில் பாரதியார் பற்றிய சிறப்பு பேட்டியுடன் அமைந்திருந்தது. உயர்ந்த படைப்பாளர் திட்டசேரி கவிஞர் முகமது அன்வர் தமிழ் சாரதியான மகாகவி பாரதியாரை பற்றி நெஞ்சுருக கண்ணீர் மல்க கூறிய சம்பவங்கள் இதயத்தை தொட்டது. கோவை காவேரி நகர்லேருந்து டி சந்திரசேகரன் எழுதியிருக்காரு. 11/12/2017 அன்று ஒளிபரப்பான நகரம் நிகழ்ச்சி பார்த்தேன். அன்று பாரதியின் பிறந்த நாளில் பாரதி பற்றிய தகவல்களும் தமிழில் சில சொற்களுக்கான பொருள் என்ன என்பதையும் வாத்தியார் சொல்ல கேட்டு தெரிந்து கொண்டேன். தமிழ் பயில மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சி. லால்கொடியிலிருந்து எம் ராஜேந்திரன் எழுதுறாரு. 11/12/2017 திங்கள் அன்று மகாகவி பாரதியின் பிறந்த நாளையொட்டி பொதுகையில் மலர்ந்த சிறப்பு கவியரங்க நிகழ்ச்சியை கண்டு கண்குளிர பார்த்தும் செவிமகிழ கேட்டும் இன்புற்றோம். காற்றின் வேகம், கடலின் ஆழம், தழலின் வீரம் போன்ற தலைப்புகளில் கவிஞர்கள் மொழிந்த கவிதை மழையில் நனைந்து தமிழ் அமுதை களிபுற்றோம். கே. பானுமதி சென்னை குரோம்பட்டிலிருந்து எழுதியிருக்காரு. பாரதி வித்யாபவன் வானவில் பண்பாட்டு மையத்தின் நடந்த பாரதி திருவிழா தேசபக்தி திருவிழா நிகழ்ச்சியில் ஆளுநர், குடியரசு துணைத் தலைவர் போன்ற பிரபலங்கள் பாரதியின் புகழை பாராட்டி பேசியது தமிழர்களாக நமக்கெல்லாம் பெருமிதத்தை கொடுத்தது. கே. எஸ். கோவர்தனன் சென்னை திருவான்மையூர்லேருந்து எழுதியிருக்காரு. பொதுகையில் குயில் தோப்பு, மயில் தோப்பு, ரகரம், எடுக்கோ கோக்கோவோ, ரங்கோலி போன்ற புதிய நிகழ்ச்சிகள் தருவதற்கு நன்றி. அடுத்ததாக சமையல் போட்டி வைக்கலாமே, அதற்கு பெயர் கிச்சன் கில்லாடி என வைக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாரதியார் நிகழ்ச்சிகளை பற்றி கொஞ்சம் சொல்லிடலாம். நம்முடைய படைப்பாக நம்முடைய பொதிகை தொலைக்காட்சியின் தயாரிப்பாளர்கள் பாரதியை கௌரவிக்கும் வகையில், நம்மை நாமே கௌரவித்து கொள்ளும் வகையில் பாரதியை பற்றிய தொடர் நிகழ்ச்சிகளை அன்று முழுவதும் ஒளிபரப்பு செய்தோம். காலையில் காலை தென்றலில் ஆரம்பித்து இரவு வரைக்கும் கூட பாரதியை பற்றிய சிந்தனை துளிகளை அங்கங்கே தெளித்து கொண்டே வந்தோம். ரகரம் நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பாரதியை பற்றியதாக அமைந்திருந்தது. பாரதியை பற்றிய சிறப்பு கவியரங்கம் இருந்தது. பாரதி விழாவை குறித்த ஒரு நேரடி ஒளிபரப்பும் இருந்தது. அதற்கெல்லாம் பொருத்தமாக நீங்கள் அந்த படங்களை பார்த்திருப்பீர்கள். பாரதியின் படங்களை நமக்காக வரைந்து கொடுத்தவர் யார் என்று கேட்டால் நம்முடைய பொதிகை தொலைக்காட்சியில் பணியாற்றுகின்ற ஓவியர் ரகுபதி அவர்கள். அவரைத்தான் நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் சந்திக்க போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா அவர் ஒரு மிகச்சிறந்த ஓவியர். அவருடைய ஓவியத்தை, பாரதி கம்பீரமாக உட்கார்ந்திருப்பதை போன்ற ஓவியத்தை தான் நம்முடைய அலுவலகத்தின் வாசலில் வைத்து பாரதியின் கவிதையாகிய தேடி சோறு நிதம் தின்று தினம்
சின்னம் சின்னம் சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி வெறும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி எக்காலமிட்டு கேட்டான் இல்லையா, அந்த பாடலையும் எழுதி வைத்திருக்கிறோம் நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி அலுவலக வாசலில் என்பது பாரதிக்கு நாம் செய்கின்ற கௌரவமாக நினைக்கின்றோம். நாம் செய்த நிகழ்ச்சிகளும் அப்படித்தான். பாரதி இல்லாமல் தமிழகம் இல்லை, பாரதி இல்லாமல் தமிழும் இல்லை. எனவே பொதிகை செய்த ஒரு சிறு அஞ்சலி தான் பாரதிக்கு குறித்த நிகழ்ச்சிகள். அதற்கு நீங்கள் இவ்வளவு வரவேற்பு கொடுத்திருப்பது நாம் அத்தனை பேரும் தமிழ் உணர்வாளர்கள் என்பதை காட்டுகின்றது. மிகுந்த நன்றி நேயர்களே. நம்முடைய பாரதியார் தின சிறப்பு நிகழ்ச்சிகளுக்காக பல பாரதியார் படங்களை வரைந்த ஓவியர் நம் முன்னே இருக்கிறார். வணக்கம் ரகுபதி. ரொம்ப சந்தோஷம். அதுவும் நம்ம ஆஃபீஸ் வாசலில் வச்சிருக்கிற அந்த பாரதியார் ஓவியம் உங்களோட கைவண்ணம். கம்பீரமாக அவர் உட்கார்ந்து அந்த தலைப்பாகையோட அந்த குருவிகளுக்கு நெல்மணி போடுற மாதிரியான ஒரு படம். அது ரொம்ப உலகளாவிய அளவில் புகழ் பெற்றுடுச்சின்னு சொல்லலாம். 2010 நீங்கள் வரைஞ்சிங்களோ அது. சொல்லுங்க, அது எங்கேருந்து உங்களுக்கு அந்த படம் கிடைச்சிது, எப்படி? அந்த படம் வந்து இது வரைக்கும் யாரோ போடலமா அது. அது நாங்களாம் ரெடி பண்ணி நீங்களாவே உங்களோட சொந்த கற்பனை கற்பனையில பண்ணது. பாரதியார் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. நீங்க எவ்வளவு வருஷமா ஓவியம்? 15 வருஷமா தத்ரூபம். எந்த கலை கல்லூரிக்கும் போகாம, எந்த காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்க்கும் போகாம சுயம்புவா நீங்களாவே வரையறீங்க. நானே பார்த்து பார்த்துட்டு எல்லாத்தையும் வெளியில் வரதெல்லாம் பார்க்கும் குழந்தை நின்றுருந்து அப்படியே பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறதுதான் அது. அப்படி இயற்கையாகவே வரும். ரொம்ப அற்புதமான ஓவியம். ஏன்னா நிறைய இடங்களில் அந்த ஓவியத்தை தங்களோட பள்ளிகள் கல்லூரிகள் வாசல்லாம் அதை வச்சுருக்காங்க நிறைய பேர். அது பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. நிச்சயமாக எங்கள் ஆசீர்வாதத்தில் அது பண்ணது. பொதிகையில் ஒரு கவியரங்கத்துக்காக தானே நீங்கள் அதை வரைஞ்சீங்க முதல்ல. அப்போவே கவிஞர்கள் மத்தியில் புகழ்பெற்ற ஓவியம் பாரதியாரோடது. அந்த கண்ணில் இருக்கிற நெருப்பு, அவர் முகத்தில் இருக்கிற கம்பீரம், அந்த உடையில் இருக்கிற நேர்த்தி, இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் அழகாக கொண்டு வந்திருக்கீங்க. வேற என்ன ஓவியம் வரைஞ்சிருக்கீங்க உங்களுக்கு? நிறைய படங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் வெளியிலலாம். போர்டுங்கள்லாம் பண்ணுறது, இப்போ போர்டு வழியெல்லாம் வெளியில் கிடையாது. அதனால் ஏதோ இங்கே கேஷுவலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். J24 அதனால இப்போதான் கொஞ்சம் எனக்கு இது கட்டிருக்குது. ஏதோ நல்லபடியாக இருக்கு. எங்கே வேலை பண்ணாலும் நீங்கள் ஓவியங்கிறது உங்களோட திறமை, ஒரு கலைஞர் நீங்கள் முதல்ல. அதனால் உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். உங்களை எதுக்கு நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினச்சேன்னா, பாரதியார் தினம் அன்றைக்கு முழுக்க முழுக்க நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் பாரதியாரே நிறைந்திருந்தார். அந்த ஓவியங்களை வரைந்த ஓவியர் நீங்கள் என்பதை நம்முடைய தமிழகத்துக்கு நம்முடைய உலகுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினச்சோம். அதனால தான் உங்களை வர வச்சோம். ரொம்ப நன்றி ரகுபதி, ரொம்ப சந்தோஷம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. சந்திச்சாச்சு, திரும்பவும் கடிதங்களுக்கு போகலாம். தினேஷ், கடிதங்களை படிங்க. ஜே சாரதா, ஜே சுகந்தா மகாராஜபுரம் திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து எழுதியிருக்காரு. 4/12/2017 அன்று காலை 7:30 தங்கள் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பான நம் விருந்தினர் நிகழ்ச்சியை பார்த்தோம். அதில் திரு கணேஷ் ஜி அவர்கள் கேரளாவில் பிறந்ததையும் படிப்பை முடித்து சிவகாசியில் செட்டில் ஆகி கண் பேங்க் வைத்து பலருக்கு கண் பார்வை கொடுத்ததையும் இளைஞர்களிடம் கண் தானம் பற்றி கூறியதையும் பல விருதுகள் வாங்கியதையும் தெளிவாக கூறினார். சென்னை குரோம்பேட்டிலிருந்து கே பானுமதி எழுதியிருக்காரு. 11/12/2017 காலை தென்றில் இடம்பெற்ற தமிழ் விருந்து பகுதியில் ஞானம் பிறக்கும் என்ற கருத்தை கொங்கு செல்வி சாந்தாமணி அவர்கள் முற்றும் உணர்ந்த ஒளி அனுபவம் தானே ஞானத்தை தருகிறது என்று சுவையாக படைத்தளித்தார். சுவைத்தோம் தமிழ் விருந்தை. சென்னை குரோம்பேட்டிலிருந்து கே பானுமதி எழுதியிருக்காரு. 11/12/2017 இடம்பெற்ற நம் விருந்தினர் பகுதியில் வள்ளுவர் போன்றே பாரதியாரும் எல்லா மதத்தினருக்கும் பொதுவானவர் என்பதை ஒரு இஸ்லாமிய கவிஞரின் பேட்டி மூலம் நிரூபித்து காட்டியிருக்கிறது பொதிகை. தமிழுக்கு ஜாதி மதம் கிடையாது, அதைத்தான் நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக. பி மாணிக்கவாசகம் கும்பகோணத்திலிருந்து எழுதியிருக்காரு. விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான் என்பது பழமொழி. ஆனால் நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் விருந்தினர்கள் கூறுகின்ற செய்திகள், நற்சிந்தனைகள் நம் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டும் தன்மையுடையதாக இருப்பதுதான் சிறப்போ சிறப்பு.
10/12/2017 விருந்தினராய் நாம் சந்தித்தது அன்னை அரவிந்தர் ஆசிரமம் நடத்தி வரும் அன்னையடிகள் அவர்கள். மனம் அறிவு இவை சொல் கேட்டு வாழக்கூடாது, ஆன்மா ஒளி மூலம் வாழ வேண்டும், அதுவே நல்வாழ்க்கை என கூறியது பயனுள்ள வழிகாட்டியாக அமைகிறது. ஈரோட்டிலிருந்து டி விஜயகுமார் எழுதியிருக்காரு, 10/12/2017 ஞாயிறன்று காலை நம் விருந்தினர் பகுதியில் ஸ்ரீ அன்னை அடிகளார் வழங்கிய செய்திகள் மிக அருமை. இந்நிகழ்ச்சி மீண்டும் ஒரு முறை ஒளிபரப்பினால் பார்க்காதோர் பயன்பெற வாய்ப்புகள் அதிகம். நிச்சயமாக அதை பரிசீலனை செய்யலாம். பொதுவாக நம்முடைய நம் விருந்தினர் நிகழ்ச்சி எல்லாமே நேரலை ஒளிபரப்பு நேயர்களை, காலையில் 7:30 அவர்கள் நேரடியாக நம்முடைய அரங்கத்திற்கு வந்து நேரலையாக ஒளிபரப்பாகின்ற நிகழ்ச்சிகள் தான் நம் விருந்தினர் நிகழ்ச்சி. நம்முடையது பொதிகை தொலைக்காட்சியினுடையது உண்மையிலேயே நேரலை நிகழ்ச்சிகள். எனவே அதை அந்த வகையில் பார்த்தா திரும்பவும் நாம் அந்த நம் விருந்தினர் பகுதியில் வந்த ஸ்ரீ அன்னையை அழைக்க வேண்டும். நிச்சயமாக உங்களின் வேண்டுகோளை ஏற்று அழைப்போம். நீங்கள் பார்த்து மகிழுங்கள். பி மாணிக்கவாசகம் கும்பகோணத்திலேருந்து எழுதியிருக்காரு, மித்ரே சிவா அவர்கள் பங்கு பெற்ற வானவில் வாழ்க்கையை 10/12/2017 கண்டோம். மகிழ்வு மிக கொண்டோம், தெளிவு மிக கண்டோம். கல்லூரி மாணவ மாணவியரின் குழப்பமான சூழ்நிலையில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கனிவுடனும் தெளிவுடனும் அமைதியாகவும் அன்புடனும் விளக்கமளித்தது போற்றத்தக்கது. இது ஒரு புதிய நிகழ்ச்சி, வானவில் வாழ்க்கை சீசன் 2. முதல் சீசன் கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையத்திலிருந்து தயாரிப்பு அளிக்கப்பட்டது. இந்த முறை நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி நிலையம் சென்னையிலிருந்து சீசன் 2 ஒளிபரப்பாகி வருகிறது. நிச்சயமாக மித்ரே சிவா அவர்கள் ரொம்ப பேஷனேட்டாக பேசக்கூடியவர், ஒரு அற்புதமான சிந்தனாவாதி. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 15-20 வருடங்களாக ஒரு உயர் பதவியில் இருந்து அவருக்கு ஞான வாழ்க்கையில் ஆர்வம் ஏற்பட்டு அந்த பதவியை துறந்து இந்தியாவிற்கு வந்து கோயம்புத்தூரிலிருந்து நம்மை ஞான வழியில் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான மகான் என்று சொல்லலாம். அவருடைய நிகழ்ச்சி நம்முடைய பொதிகையில் சீசன் 2 வருவது நமக்கான சந்தோஷமாக இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள், நமக்கான வெளிச்சங்கள் பலவற்றை அவர் அங்கங்கே சிதறி தருகிறார். தொடர்ந்து பாருங்கள், அதன் மூலம் நாம் வெளிச்சம் பெறலாம், நாம் வாழ்க்கை பெறலாம், நாம் தெளிவு பெறலாம் என்பது நிச்சயம். சென்னை குரோம்பேட்டிலிருந்து கே பானுமதி எதிர்க்காரு, 10/12/2017 நம் விருந்தினர் பகுதியில் வருகை புரிந்த மேற்கு மாம்பலம் ஸ்ரீ அரவிந்த அன்னை அடிகள் அன்றாட வாழ்வின் பிரச்சனைகள், நம்ப முடியாத அதிசயங்கள், மலர்களின் மகத்துவம், சாவித்திரி நூலின் மகிமை, வழிபாட்டு முறைகளை மிக சிறப்பாக எடுத்துரைத்தார். பி மாணிக்கவாசகம் கும்பகோணத்திலிருந்து எதிர்க்காரு, 27/11/2017 திங்கள் மதியம் ஒளிபரப்பான தமிழ் விருந்து நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கலியமூர்த்தி அவர்கள் கணவன் மனைவி நெருக்கம் பற்றி குறுந்தொகை பாடல்கள் மூலம் தெளிவாக விளக்கினார். பி மாணிக்கவாசகம் கும்பகோணத்திலிருந்து எழுதியிருக்காரு, எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத நிகழ்ச்சி எந்தையும் தாயும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஏதாவது ஒரு புது கருத்து புறப்பட்டு வந்து பயன் தருகிறது. பி ஆர் அரண் என்கிற மூத்த பத்திரிகையாளர் மனம் நெகிழ்ந்து தன் தந்தை தாய் பற்றி உளம் திறந்தார். பி மாணிக்கவாசகம் கும்பகோணத்திலிருந்து எழுதியிருக்காரு, எந்தையும் தாயும் நிகழ்ச்சி எல்லையில்லா நற்பலன்களை தந்து கொண்டிருக்கிறது என்றால் மிகையல்ல, ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பது உண்மையிலும் உண்மை. 4/12/2017 நிகழ்ச்சியில் மண்ணை பாசந்தி அவர்கள் தனது தாய் தந்தையரை பற்றி நினைவு கூர்ந்தார். இந்த நேயர் குறிப்பாக சொல்லலாம், நம்முடைய நோக்கம் என்ன என்பதை அவரும் தன்னுடைய கடிதத்தில் எழுதியிருக்கிறார். சமூகத்தில் பல நல்ல மாற்றங்கள் நிகழ வேண்டும், பல மனமாச்சரியங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் பல தெளிவுகள் பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த எந்தையும் தாயும் நிகழ்ச்சியை துவங்கினோம். அதன்படி இந்த சமூகத்தில் பல மாற்றங்கள், பல நேயர்களின் மனசில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை உங்கள் கடிதங்கள் தெளிவுபடுத்துகின்றன. நன்றி நேயர்களே, உங்களின் ஆதரவிற்கு நமது மனமார்ந்த நன்றி. கும்பகோணத்திலிருந்து தி சபாபதி சுசீலா எதிர்க்காரு, 7/12/2017 அன்று காலை 6:15 ஒளிபரப்பிய குரு மகிமை நிகழ்ச்சியில் திரு பி சுவாமிநாதன் அவர்கள் காஞ்சிபுர காமாட்சி அம்மன் ஆலயத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு மகிஷாசுரவர்த்தினி சன்னதியிலிருந்து குரு மகிமை வழங்கியதை கேட்டு அம்பாலின் தரிசனம் கண்டு பக்தி பரவசம் முற்றோம். தி சபாபதி சுசீலா கும்பகோணத்திலிருந்து எதிர்க்காரு, 5/12/2017 அன்று காலை 6:15 ஒளிபரப்பிய குரு மகிமை நிகழ்ச்சியினை திரு பி சுவாமிநாதன் அவர்கள் சென்னையில் அமைந்துள்ள அருள்மிகு கார்த்தியாயினி அம்மன் சன்னதியிலிருந்து வழங்கியதை கேட்டு அம்பால் தரிசனம் கண்டும் பக்தி பரவசம் முற்றோம். திருச்சி ஸ்ரீரங்கத்திலிருந்து எஸ் ரங்கன் எழுதியிருக்காரு, 8/12/2017 காலை 6:30 பொதிகை தொலைக்காட்சியில் நலந்தரம் நாராயணியம் பகுதியில் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பிரிவில் வேணுகோபால சுவாமி திருக்கோயில் உள்ளது. அக்கோயில் பழமையானது என்றாலும் அக்கோயிலில் எவ்வகையில் எப்படி சிறப்பு இருக்கிறது, அதற்கு படக்காட்சிகள் அத்துடன் ஆலயத்தில் வலது திருவேடியும் இடது திருவேடியும் வேணுகோபால சுவாமி சன்னதியில் இருப்பதையும் மற்றும் பல ஆன்மீக தகவல்களை ராமகிருஷ்ணன் அவர்கள் பக்தி பரவசம் அடைய செய்தது ஆலய தரிசன சிறப்புகளை பொதிகை புரிய வைத்து ஆலய தரிசனத்திற்கு கொண்டு சென்றது. நன்றி. ஒரே வரிய ஒரு முழு கடிதமாக எழுதியிருக்காருல்ல, கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம்.
தி சபாபதி சுசீலா, எஸ் கல்யாண சுந்தரம், எஸ் மீனாட்சி சுந்தரம், எம் ரஞ்சினி, பா ரம்யா கும்பகோணத்துலேருந்து எழுதியிருக்காரு. 1/12/2017 அன்று காலை 6:30 ஒளிபரப்பிய நெஞ்சை அள்ளும் தீர்த்தலங்க நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்டம் விரிங்கிபுரம் என்ற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு மார்க்கபந்தீஸ்வரர் ஆலய தரிசனம் பார்த்து பக்தி பரவசம் உற்றோம். லால்குடியிலேருந்து எம் ராஜேந்திரன் எழுதியிருக்காரு. 12/12/2017 செவ்வாய் அன்று காலை பொதிகை வழங்கிய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அக்குபங்க்சர் சிகிச்சை பற்றி டாக்டர் திவ்யா பிரபா அவர்களின் பேட்டியும் அப்போது அவர் தொலைபேசி வாயிலாக நேயர்களின் சந்தேகங்களுக்கு அளித்த பதிலும் அருமை. கரூர் மாவட்டத்திலிருந்து நொய்யல் என் சிவசக்தியில் எழுதியிருக்காரு. 29/11/2017 அன்று ஒளிபரப்பான ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஸ்டெம் செல் தெரப்பிஸ்ட் டாக்டர் ஏ ஜெயபிரகாஷ் அவர்கள் ஸ்டெம் செல் என்பது என்ன, அதை பயன்படுத்தி எப்படி மருத்துவம் செய்வது என்பது போன்ற பல்வேறு நேயர்களின் கேள்விகளுக்கு தமக்கே உரித்தான புன்னகையுடன் நகைச்சுவை உணர்வுடன் பதில் அளித்த விதம் மிகவும் அருமை. இந்த ஸ்டெம் செல் என்பது இப்போது வந்திருக்கின்ற ஒரு அற்புதமான நவீன மருத்துவம். ஆனால் இதில் உண்மையை சொல்லப்போனால் இந்த ஸ்டெம் செல் என்கின்ற அந்த தொப்புள் கொடி மூலமாக பல நோய்களை தீர்க்கலாம் என்பதை நம்முடைய திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காருங்கிறதுக்கு சாட்சியான பாடல்கள் நிறைய இருக்குது நேர்களே. எனவே நம்முடைய தமிழ் மட்டும்தான், நம்முடைய தமிழ் கவிஞர்கள் மட்டும்தான் விஞ்ஞானத்துக்கும் முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கிறது. ஸ்டெம் செல் தெரப்பி என்பது சமீபத்திய விஞ்ஞானம், ஆனால் நம்முடைய திருமூலர் சொல்கின்ற திருமந்திரம் நம்முடைய மெய்ஞானம் என்பதை நினைக்கும்போது பிரமிப்பாக இருக்கிறது. லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன் எதிர்க்காரு. 5/12/2017 செவ்வாய் இரவு 7 மதுரை அருகே 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஸ்ரீ முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர் சோலை ஆலய தரிசன நிகழ்ச்சியை பொதிகையில் பார்த்து மெய் சிலிர்த்தேன். மலை மீது முருகப்பெருமான் எழுந்தருள, மயில்கள் எங்கும் அழகிய தோகை விரித்தாட, பறவைகளின் குரல் மலையெங்கும் எதிரொலிக்க, பக்தி பாடல்கள் வரிசையாய் முருகனின் புகழ்பாட, பக்தர்கள் ஆவேசத்தில் அரோகரா கோஷமிட, பொதிகையில் ஆலய தரிசனம் அற்புத கோலமிட, அருமையாக இருந்தது. எழுதின நேர் யாரு? லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன். ரொம்ப அழகான கவிதை மாதிரி எழுதியிருக்காரு, நன்றி அவருக்கு. கும்பகோணத்துலேருந்து பி மாணிக்க வாசகம் எழுதியிருக்காரு. 5/12/2017 கிராமிய மனம் நிகழ்ச்சியில் ஏ கோதண்டபாணி குழுவினர் வழங்கிய கிராமிய நாட்டுப்புற பாடல்கள் கருத்தை கவர மனதை வருட உற்சாகமும் உல்லாசமும் ஏற்படுத்தியது இந்த தெம்மாங்கு பாடல்கள். ஜே சாரதா, ஜே சுகந்தா திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து எழுதியிருக்காங்க. 2/12/2017 அன்று மாலை 4 தங்கள் நிலையத்திலிருந்து நேரடியாக ஒளிபரப்பிய திருவண்ணாமலை தீப திருவிழா பார்த்தோம். 8 புறப்பாடு மற்றும் மலையில் தீபம் ஏற்றியது ஆகியவை கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பக்தி பரவசத்தால் மெய் சிலிர்க்க வைத்தது. திருவண்ணாமலைக்கு நேரில் செல்ல முடியாதவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. கும்பகோணத்திலிருந்து பி மாணிக்கவாசகம் எழுதியிருக்காரு. பிரதம மந்திரியின் நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பொதிகையின் பங்கு பாராட்டுக்குரியது. இதன் மூலம் நாட்டு மக்கள் பயனடைய செய்வதே பொதிகையின் நோக்கம். நிச்சயமாக நேயர்களே, நம்முடைய பொதிகையின் வழிகாட்டுதலின்படி நாம் பொழுதுபோக்குக்காக மட்டுமே நிகழ்ச்சிகளை செய்வதில்லை. பொழுதை நல்லபடியாக ஆக்குவதற்கும் நம்முடைய அரசாங்கத்தில் என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றன, என்னென்ன கொள்கைகள், என்னென்ன நெறிமுறைகள் வரையறுக்கப்படுகின்றன என்பதை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்வதும் நம்முடைய தலையாய பணிதான். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை யார் அதிகம் பார்க்கிறார்கள் என்று யோசித்து பார்த்தால், இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தங்களை தயார் செய்து கொள்கிறார்கள் இல்லையா மாணவர்களும் இளைஞர்களும், அவர்களுக்கு இந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன என்பதை பல இளைஞர்கள் நமக்கு நேரடியாக சொல்லி வருகிறார்கள். எனவே நம்முடைய பொதிகையில் மட்டும்தான் பொழுதுபோக்கும் உண்டு, பொழுதை ஆக்குவதும் உண்டு. இரண்டுக்குமான ஒரு தொலைக்காட்சி எது என்று கேட்டால் பொதிகை தொலைக்காட்சி. எனவே உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளையும் இளைஞர்களையும் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்க சொல்லுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையை செப்பனிட அது நிச்சயமாக உதவும். ஈரோட்டிலிருந்து எம் சம்பத்குமார் எழுதியிருக்காரு. 5/12/2017 இரவு ஒளிபரப்பிய காவிய தாயின் இளைய மகன் நிகழ்ச்சியில் மாலையிட்ட மங்கையின் செந்தமிழ் தேன்மொழியா என்ற பாடலும், புதிய பறவையின் உன்னை ஒன்று கேட்பேன் என்ற பாடலும், கொஞ்சம் சலங்கை படப்பாடலும் மிகவும் இனிமையாக இருந்தது. வர்ணனையாளருக்கு பாராட்டுகள். கும்பகோணத்திலிருந்து பி மாணிக்கவாசகம் எழுதியிருக்காரு. ஊக்கமும் உற்சாகமும் உத்வேகமும் குறையாத சங்கீத தம்பதிகளால் தான் எல்லாமே சங்கீதம்தான் நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து ரசித்து பார்க்க முடிகிறது. புரிகிற தமிழ் மொழி பாடல்களை அனுராதா ஸ்ரீராமும், புரியாத இந்துஸ்தானி இசை பாடல்களை ஸ்ரீராம் பரசுராமும் பாடினாலும் இரண்டையுமே ரசிக்கிறோம். காரணம் எல்லாமே சங்கீதம்தான். மாத்தூர்லேருந்து காதர்பேவி இக்பால் எழுதியிருக்காரு. 3 அருமையான குறும்படம் சூப்பர். தாத்தா தன் மகளை பார்க்க வந்தபோது பேருந்தில் நடந்த குறும்புகள் வாய்விட்டு சிரிக்க வைத்தது. பி மாணிக்கவாசகம் கும்பகோணத்துலேருந்து எழுதியிருக்காரு. தமிழே இனிமையானது, இதில் வாணி ஜெயராம் குரலில் தமிழிசை இனிமையோ இனிமை. வள்ளிமணாலா, சிவகுமாரா, சண்முகா, அம்மா உன்னை, அழகிய மதுரையில் ஆகிய தேன்மொழி பாடல்களில் நாங்கள் சொக்கித்தான் போனோம். லால்குடியிலேருந்து எம் ராஜேந்திரன் எழுதியிருக்காரு.
8/12/2017 வெள்ளியன்று காலை 9 மணிக்கு பொதிகை தொலைக்காட்சியில் பூத்த பெங்களூரு டிடிகே வழங்கிய பி பிரவீன்குமாரின் பரதநாட்டிய நிகழ்ச்சியை அரை மணி நேரம் பார்த்தோம். பிரமிக்க வைக்கும் அவரது நடன அசைவுகளை கண்டு ரசித்தேன். அத்தோடு பார்த்தவரை பரவசப்படுத்தும் நவரசங்களை முகபாவங்களில் கண்டேன். பி மாணிக்கவாசகம் கும்பகோணத்திலிருந்து எழுதியிருக்காரு. அறிவியல் அற்புதங்களை நீங்கள் வழங்குவதை காணும்போது ஏதோ அல்வா சாப்பிடுவதை போல் குஷியாகவும் எளிமையாகவும் இருக்கிறது. கூடவே ஒரு மேஜிக் ஷோ பார்த்த ஒரு திருப்தியையும் வியப்பும் ஆச்சரியமும் தருகிறது. நன்றி. எஸ் விஜயலட்சுமி கடலூர்லேருந்து எழுதியிருக்காரு. பொதுகையின் அனைத்து நிகழ்ச்சிகளுமே மிகவும் நன்றாக உள்ளது. எந்தெந்த நேரத்தில் எந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்ய வேண்டுமோ அவ்வாறு ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை. உதாரணமாக திரைப்படம் நள்ளிரவு வரை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இதை ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் கண்விழித்து பார்க்க முடியுமா? தயவுசெய்து முன்பெல்லாம் ஒளிபரப்பு செய்தது போல் பகலில் ஒளிபரப்பு செய்யுங்கள். நன்றி. இப்போ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னென்னா, நம்ம சனி ஞாயிறில் நிறைய நேரலை நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கின்ற நேயர்களே, எனவே திரைப்படம் என்பதை நாம் இரவில் தான் ஒளிபரப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் 10:30 என்பது கஷ்டமான நேரம்தான் என்பதை நாங்களும் புரிந்து வைத்திருக்கிறோம். வேறு பல நேர மாற்றங்களுக்காக யோசித்து கொண்டிருக்கிறோம். கவலைப்படாதீர்கள், கூடிய விரைவில் நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய திரைப்படங்கள் ஒளிபரப்பாகும். அதில் கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம். இனிமேல் வருகின்ற சனிக்கிழமையிலிருந்து காலையில் 12 மணிக்கு யகரம் அந்த நேரலை ஒளிபரப்பு இருக்கிறது. மறுபடியும் மாலை 3:30 மணிக்கு நம்முடைய இளைய தலைமுறையை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அல்லது கடமையில் நாம் இருப்பதை உணர்ந்திருப்பதால் அவர்களுக்கு ஏற்ற வேறொரு நேரலை நிகழ்ச்சி வர இருக்கிறது. அதில் உங்கள் வீட்டு குழந்தைகள் தான், உங்கள் வீட்டு இளைஞர்கள் தான் பங்கேற்க இருக்கிறார்கள். என்ன மாதிரியான நிகழ்ச்சி என்பதை வருகின்ற ப்ரொமோவெல்லாம் பார்த்து நீங்கள் கூடிய விரைவில் தெரிஞ்சுப்பீங்க. அதுவும் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நம்முடைய கலைகளையும் வளர்த்தெடுப்பதான ஒரு நேரலை நிகழ்ச்சி, போட்டி நிகழ்ச்சி. அதில் என்ன பரிசு, யார் பரிசு கொடுக்க இருக்கிறார்கள், எவ்வளவு பரிசு என்பதையெல்லாம் ப்ரொமோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. எனவே சனிக்கிழமையில் ழகரம் இருக்குது, அடுத்தது இந்த நிகழ்ச்சி வருது. ஞாயிற்றுக்கிழமைகளில் குயில் தோப்பு மயில் தோப்பு என்று இருப்பதனால் திரைப்படத்திற்கான நேரம் இல்லாமல் போகிறது. என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறோம். பார்த்து கொண்டே இருங்கள், கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும். கோத்தகரியிலிருந்து வி சுவாமிநாதன் எழுதியிருக்காரு. கடந்த வாரம் ஒளிபரப்பான சாவித்ரி சிவாஜி கணேசன் நடித்த பாசமலர் மற்றும் மாயாபஜார் மிஸ்ஸி அம்மா நவராத்திரி எங்க வீட்டு மகாலட்சுமி திரைப்படம் பார்த்து மகிழ்ந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அனைத்து படங்களும் சூப்பராக இருந்தது. கரூர் மாவட்டத்திலிருந்து நொய்யல் என் சிவசக்தியில் எழுதியிருக்காரு. 24/11/2017 இரவு 7:30 ஒளிபரப்பான மிளகாய் பற்றிய நிகழ்ச்சியில் பல்வேறு தெரியாத செய்திகளை தெரிந்து கொண்டோம். அருமையாக இருந்தது. மிளகாய் வயிற்றுக்கும் செரிமானத்திற்கும் உடல் எரை குறைப்பதற்கும் மிளகாயின் பங்கு, மிளகாயின் காரத்தன்மைக்கு கேப்சியம் என்ற வேதிப்பொருள் காரணம். இந்தியா தான் மிளகாய் உற்பத்தியில் முதலிடம் பெற்றுள்ளதை அறிந்து மகிழ்ந்தோம். நன்றி. பரவாயில்ல, இந்த நேயர் தான் கேட்ட பார்த்த தகவல்களை எல்லாம் குறித்து வச்சு கடிதமாக நமக்கு மீண்டும் எழுதியிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. கருப்பு வானவில் என்கின்ற அந்த ஒளி நாடாவின் வெளியீட்டு விழாவை இப்போது நீங்கள் பார்க்கலாம். அந்த சந்தோஷத்தை நீங்க எல்லாருமே கைத்தட்டல் மூலமா கொடுக்கணும். இந்த ஆல்பம் உருவாக இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டாள் அம்மா சொன்ன மாதிரி இந்த ஆல்பமை வர்ணமயமாக்கணும். காயாத ஈரம் என்கின்ற அந்த தொலைக்காட்சி படம் நம்முடைய ஒளிப்பதிவாளர்களின் கைவண்ணத்தில் அவர்களின் இயக்கத்தில் வெளியாகி இருக்கின்ற படம். அந்த வெளியீட்டு விழா பற்றிய தொகுப்பையும் இப்போது நீங்கள் பார்க்கலாம். காயாத ஈரம் தொலைக்காட்சி திரைப்பட குழுவினரோடு இணைந்து ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடக்கூடிய தருணம். உங்களின் பலத்த கரவொலிகளை பூ மாலைகளாக தூவ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ழகரம் என்பது நம்முடைய பொதிகை தொலைக்காட்சியின் சிக்னேச்சர் ப்ரோக்ராம் என்று சொல்லலாம். நம்முடைய அடையாளம், நம்முடைய முகம் என்று நிச்சயமாக சொல்லலாம். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பரிசுகளை பெற்ற நேயர்கள் பரிசு பெற்ற அந்த நேரலை நிகழ்ச்சியின் தொகுப்பை இப்போது நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். முதல் பரிசு சென்னை மாநில கல்லூரிக்கு வந்து 10,000 ரூபாய்.
நம்முடைய சினி குவிஸ் நிகழ்ச்சி, எதிரொலி நிகழ்ச்சி, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பரிசு பெற்ற நேயர்களுக்கான பரிசளிப்பு விழா இன்றைக்கு மாலை நம்முடைய அரங்கத்தில் நடந்தேறியது. அந்த விழாவிலிருந்து சில தொகுப்புகள் இப்போது. அடுத்ததாக கேசவன். வாழ்த்துக்கள் திரு கேசவன் அவர்கள். அண்ட் பிரபாகரன் சேலம். பிரபாகரன் அவர்கள் ஃப்ரம் சேலம். இளங்கோ அவர்கள் ஈரோடு. அடுத்ததாக இளங்கோ அவர்கள் ஈரோடு. அவங்க டாக்டர். நிறைய கடிதங்கள் படிச்சீங்க தினேஷ், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அடுத்த வாரம் சந்திப்பலாமா? மிகுந்த நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. நிவி ஆம்லாவின் எதிரொலி.